Nimati Property Management. Contact 766-700-8999. ஜிவி பிரகாசன் கூட இதை வாட்சி காமிச்சு அவர்கிட்ட ஒரு பாட்டு யூஸ் பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆல் தி பெஸ்ட். சிங்க பெண்ணு சரிங்களா? வெயிட் வெயிட் வெயிட், ஒன்றும் இல்லை பாட போகிறதில்ல. நீங்கள் ஸ்டார்டிங்கில் கிருக்குறேன்னு கேராஜு கேராகும். இப்போவே பார்த்தீங்கன்னா ஒரு 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 4-5 நிமிஷம் தொடர்ந்து வாயில் வச்சுருந்தேன்னா இப்போ நினைக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா இரும்பு நம்ம கடிச்சிருக்கோம். டாட்ச் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். திஸ் இஸ் யோர் நிவேதிதா சந்திரசேகர். ஸோ இன்றைக்கி நம்மளோட ஸ்பெஷல் இன்டர்வியூவில் நம்ம கூட ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட்டு தான் இருக்கார். இவரை பற்றி சொல்லணும்னா இவரை வந்து ஒரு இசைக்கலைஞர் அப்படின்னு சொல்லலாம், ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ லெட்ஸ் வெல்கம் சாப்ளின் சுந்தர். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன். உங்களோட பேரே வந்து ஆக்சுவலி ஒரு வித்தியாசமான பேர், சாப்ளின் சுந்தர். ஆக்சுவலி சாப்ளின் சார்லி சாப்ளின் தான் நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வரும். ஏன் இப்படி ஒரு பேர்? அது என்னோடய அப்பா வந்து ரொம்ப ரசித்து இந்த பேர் வச்சார். சார்லி சாப்ளின் வெளிநாட்டு கலைஞன், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் உள்நாட்டு கவிஞன். ஸோ ஒரு வெளிநாட்டு கலைஞனையும் உள்நாட்டு கவிஞனையும் சேர்த்து சாப்ளின் சுந்தர் அப்படின்னு சொல்லி பிறகுறதுக்கு முன்னாடி யோசிச்சிட்டாரு. பிறந்ததுக்கப்புறம் தூக்கி 3 தடவை காதலை சொல்லிட்டாரு. நிறைய பேர் கேட்பாங்க உங்கள் பட்ட பேரா இல்லாட்டி சினிமாக்காக வச்சிங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதுதான் உண்மை. ஓகே. ஸோ உங்களுடைய அப்பாவுமே வந்து ஒரு நடிகர் இல்லையா? அவரை பற்றி சொல்லுங்க. அப்பா எல்லோரும் பார்த்துருப்பீங்க, நம்ம ரஜினி முருகன் படத்தில் சிவகார்த்திகேயன் அண்ணனையும் சூரிய அண்ணனையும் உட்கார வச்சு காலை தூக்கி ஒருத்தர் ஜோசியம் பார்ப்பார், தம்பி மூலம் போட வேண்டியதை போடுங்க, கண்ணு ரெண்டு கூசுது அப்படின்னு. அவரோட பையன்தான் நான். அப்பா மூலியமாகவும் நிறையா ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. இருந்தாலும் இண்டிவிஜுவலாக நான் நிறையா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், நடிக்கிறதும் சரி மற்ற எதுவும் சரி அந்த மாதிரி. ஓகே. ஸோ நடிப்பு வந்து அப்பாவை பார்த்துருக்கீங்க சின்ன வயசுலேருந்து, பட் இசை மேலே அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? அதுவுமே அப்பா தான் காரணம். என்ன சொல்ல, அப்பாவோட ஜீன் தான் நான். ஸோ இருந்தாலுமே நான் அப்பா மாதிரி இருக்கணும் அப்பா மாதிரி இருக்கணும்னு சின்ன வயசுலேருந்தே நடக்கும்போது பின்னாடி கையெட்டி நடப்பார் அது மாதிரி நடக்கிறது, அப்புறம் ஒரு மாதிரி இந்த சோல்டரை வைக்கிறது எழுதுறது கூட நான் 3வதுலேயே எங்கள் அப்பா மாதிரி மாற்றினேன். ஸோ இது இப்படியே போகும்போது காலப்போக்கில் எங்கள் அப்பாவுக்கு வந்து மியூசிக் படிக்கணும் அப்படின்னு சொல்லி சின்ன வயசில் எங்கள் அப்பாவுக்கு ஆசை இருந்திருக்கு. ஆனால் எங்கள் ஐயா எங்கள் அப்பாவை படிக்க வைக்கலை. அதை என்கிட்ட சொன்னார். சொன்ன உடனே நான் நினச்சேன் அப்போ நம்ம அப்பா மாதிரி நம்ம மியூசிக் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் மியூசிக்கு உள்ளே படிக்கிறதுக்கு போனேன். மற்றபடி சின்ன வயசுலேருந்து தாளம் போடுவேன், பஸ்ஸில் போகும்போது 2 பேர் பிடிக்க வச்சுட்டு தாளம்லாம் போட்டு போவோம். அதெல்லாம் நல்லா ஜாலியாக இருக்கும். அதில் ஸோ அப்பா வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் ஜாலியாக. ஓகே. ஸோ எங்கே கற்றுக்கிட்டீங்க நீங்கள் இசை முறைப்படி கற்றுக்கிட்டீங்களா? எப்படி முறைப்படி கற்றுக்கிட்டேன்? நான் வந்து மிருதங்கம் படித்தேன், திருச்சியில் இருக்கிற கலைக்காவிரி நுண்கலை கல்லூரி. அங்கே 3 வருஷம் மிருதங்கத்தில் டிகிரி முடிச்சிருக்கிறேன். நான் வேற ஒன்று நினைச்சு போனேன், அங்கே வேற ஒன்று நடந்துருச்சு. அப்படி வேற ஒன்று நடந்ததுனால தான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கேன். யதார்த்தமாக ஒன்று நடந்ததுனால இப்போ சம்பாதிச்சுட்டு இருக்கேன். ஓகே. மிருதக்கம் கற்றுக்கப்படுங்க. யூஸ்வலாக அந்த மாதிரி நிறைய பேர் கீபோர்டு கிட்டாரு இந்த மாதிரி, உங்களுடைய இசை கருவிகள் எல்லாமே வந்து வித்தியாசமான ஒரு அதைத்தான் இப்போ தான் சின்ன, அதாவது நான் ஒன்று நினச்சி போனேன் அது ஒன்று நடந்துருன்னு சொன்ன பார்த்தீங்களா, இதுதான். நானும் அங்கே போனால் கீபோர்டு வாசிக்கலாம் ட்ரம்ஸ் வாசிக்கலாம் எடுத்து பிரித்து வேலான்னு நினச்சி போனால் கையில் மிருதங்கத்தை கொடுத்தாங்க எங்கள் மூர்த்தி மாஸ்டர். கை நல்லா இருக்கையா, நீ நல்லா வாசிக்கலாமையான்னு. என்ன இங்கே என்னப்பா கேட்க, இதாண்டா மியூசிக்கு அப்படின்னு. அப்புறம் அதில் உட்கார வச்சு அதுக்கப்புறம் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டெலாம் அங்கே நான் எடுத்து இப்போ இது மூலியமாக தான் 8 வருஷம் சம்பாதிச்சிட்டு இருக்கேன். இப்போ கீபோர்டை தொட்டால் கூட சம்பாதிச்சிருப்பேனான்னு தெரியாது. ஒரு தனித்துவத்துக்காக இதெல்லாம் எடுத்தேன். ஓகே. அப்படியே ஒரு ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதை நாங்கள் பார்க்கலாமா? லைக் இதோட பேர் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இதுக்குள்ள 2 இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. ஓகே. ஸோ இதோட பேர், இது பேர் வந்து மோர்சிங், முகச்சங்குன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு புக்கிலையும் ஒவ்வொரு மாதிரி போட்டிருக்கு. தமிழில் வந்து நாமுழவு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து ஒரு 1500 வருஷத்துக்கு முன்னாடி வந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு புக்கும் ஒவ்வொரு வரலாறும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறதுனால எதை சொல்கிறதுன்னு எனக்கும் தெரில. ஒரு 10 புக்கு படித்தேன், 10 புக்கில் உள்ளதெல்லாம் நான் ஒப்பிக்கிறேன். இல்லை 4 புள்ளும் ஏன்ட்ட சண்டைக்கு வந்துடுவாங்க, டே நீ எப்படி அப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி. அதனால் ஒரு 1500 வருஷத்துக்கு முன்னாடி வந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு. இது வந்து வில்லுப்பாட்டு இந்த ஃபோக் சாங் இதுக்கெல்லாம் முன்னாடி யூஸ் பண்ணியிருக்காங்க. மூங்கில செஞ்சு முன்னாடி வாச்சிருக்காங்க. அஸ்ஸாம்லேருந்து வந்ததாகவும் ராஜஸ்தான்லேருந்து வந்ததாகவும் சொல்கிறாங்க. சில பேர் தமிழ்நாட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான ஒரு ப்ராசஸிங்கும் போய்கிட்டு இருக்கு. இது வந்து எப்படி ப்ளே பண்ணுறது அப்படின்னா சும்மா ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணி
சரி, இது வந்து எப்படி வாசிக்கணும் அப்படின்னா, மூச்சை உள்ள எழுத்துக்கிட்டே அந்த மிருதங்கத்தில் உள்ள ஜதி இருக்கு பார்த்தீங்களா, ஜதியை மூச்சை உள்ள எழுத்துக்கிட்டே சொல்லணும். இப்போ உதாரணத்துக்கு தித்தா, தரிக்கிடத்துக்கு தித்தா, இதை மூச்சை உள்ள எழுத்துக்கிட்டே கடிச்சுக்கிட்டே தட்டிக்கிட்டே தித்தா தரிக்கிடத்துக்கு தித்தா தரிக்கிடதா தக்க தத்தி தஜுன்னுதா தரிக்கிடதா. இந்த மாதிரி மூச்சை உள்ள எழுத்துக்கிட்டே ப்ளே பண்ணுறது. இது வந்து எதுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை எடுத்தேன்னா, நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, நீங்கள் சொன்ன மாதிரி கீபோர்டு அது இதுன்னு கண்டதில் நிறையா இருக்குது. ஆனால் இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இப்போ நிறைய பேருக்கு தெரியாமல் போகுது. இப்போ கீபோர்டுன்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும், 10 to 9 பேர் கை தூக்குவாங்க, ஆமாம் கீபோர்ட்னா இப்படி தான் இருக்குன்னு சொல்லி. மோர்சிங் அப்படின்னு சொன்னால் 10 to 1 தான் தூக்குவாங்க, அதுவும் மோர்சிங்கை பற்றி என்னென்னு தெரியாமல் இருந்திருக்கு, மோர்சிங்கிட்ட பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க அவ்வளோதான். அதுக்காக நான் இந்த வம்புக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை எடுத்து நிறைய பேருக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி. நீங்கள் அந்த பேர் சொன்னே நான் கூட இது யாரோ ஒரு ஆளோட பேர் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபஸ்ட்டு. ஒரு இன்டர்வியூவில் ஒரு கமெண்ட்ஸ் வந்திருக்கு, எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு. உள்ளே போய் பார்த்தா ஒரு கமெண்டில் போட்டிருக்காங்க, இதை வந்து நான் இந்த அழுக்கு எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணேன் இந்த கம்பியை வச்சு அப்படின்னு ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க. இன்னொன்று இந்த பைப்பில் இந்த கம் மாதிரி ஓட்டிருக்கு பாருங்க, அதை கிண்டி எடுக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணேன் அப்படின்னு நிறைய பேர் போட்டிருந்தாங்க. ஸோ இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு நிறைய பேருக்கு தெரியல, என் மூலயமா நிறைய பேருக்கு தெரியணும்னு ஆசைப்பட்டேன். அதனால் நிறைய பேருக்கு இதுவரை ஒரு 400,000 மாணவர்களுக்கு தெரியப்படுத்தியிருப்பேன். ஸ்கூல் காலேஜ்லாம் நிறையா போய் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இது வந்து ஆக்சுவலி மெட்டல் இல்லையா, இது வந்து நீங்கள் இப்போது நாக்கில் பிடிச்சிட்டு பண்ணும்போது இது ஹர்ட் ஆகாது அவங்களுக்கு? ஆகுது, ஆகுது, ஆமாம் நிறைய ஆகுது. அதனால தான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை டச் பண்ணாமல் விட்டுட்டாங்க. ஆக்சுவலாக உதடு நாக்கெலாம் கட் ஆகும் அப்படின்னு சொல்லி, நாக்கு வெட்டாது, யாரும் பயப்படாதீங்க, நாக்கு வெட்டாது. அப்படி நாக்கு வெட்டுன்னு சொன்னதுனால ஆத்தாடு எதுக்குடா வம்புன்னு வச்சுருவாங்க. என் டைமே அப்படி தான் சொன்னாங்க, நானும் வாட்சி பார்த்துட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, செல்வகுமாரன் எனக்கு கொஞ்சம் ப்ளே பண்ண சொல்லி தந்தார், வாசித்தேன், உதடெல்லாம் விட்டுச்சு, மயக்கம் வந்துச்சு, விட்டுட்டேன். அதுக்கப்புறம் மலக்கோட்டை தீனதயாளன் சார்னு ஒரு சார் உட்காந்து வாசிக்கிறத பார்த்தேன். 100 பேர் இருக்கிற இடத்துல 80 பேர் அவரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தாங்க. அதனால நான் என்ன பண்ணேன், வம்புக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை எடுத்தே ஆகணும், நம்ம பழைய ஆகணும்னு சொல்லி ஒரு தனித்துவத்துக்காக எடுத்தேன். எடுத்து இப்போ ப்ளே பண்ணிக்கிட்டு. ஓகே, ஸோ எவ்வளோ நாள் ஆச்சு உங்களுக்கு இது ப்ராப்பராக கற்றுக்கிறதுக்கு? எனக்கு நான் ரொம்ப ஆர்வமாக கற்றுக்கிட்டதுனால தெரியலையே, ஒரு 20-25 நாள். ஆனால் முத நாளே எனக்கு சவுண்டு வந்துருச்சு. ஃபஸ்ட் இதில் வந்து சவுண்டு வர்றது தான் இம்பார்ட்டன்ட். இந்த சவுண்டு வரணும் முதல்ல. இந்த சவுண்டு வர வச்சிட்டோம்னா அந்த காற்று இருக்கு பார்த்தீங்களா, அந்த காற்றை வச்சு நம்மளே ஒரு உள்ள ஒரு வடிவமைப்பு கொடுத்து நம்மளே சவுண்டை வெளியில் விட்டுறலாம். ஸோ ஒரு 20-25 நாளில் மோஸ்ட்லி ஓரளவு வாசிக்க ஆரம்பித்தேன். மிருதங்க ஜாதி இதெல்லாம் வச்சு, உண்மையை சொன்னால் பிரேம் மாஸ்டர், எங்கள் மூர்த்தி மாஸ்டர் செல்வகுமார் அண்ணே, உங்களுக்குலாம் பெரிய நன்றி சொல்லணும். அவங்க நிறைய எனக்கு ஜதி சொல்லி கொடுத்து இதை கொஞ்சம் ப்ளே பண்ண வச்சாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரவுண்டு போச்சு. நார்மலாக ஜதி பாடுறதே வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், அது ஒரு ஃப்ளோவில் வரணும். அதோட நீங்கள் வந்து இந்த மூச்சை உள்ளே இழுத்துக்கிட்டு இதையும் வாயில் வச்சுட்டு பண்ணுறதுங்க, உங்களுக்கு அது ஆரம்பத்தில் எப்படி இருந்து, ரொம்ப கஷ்டமாக இல்லையா? ஸ்டார்டிங்கில் கிருகிருன்னு கேராஜ் கேராகும். இப்போவே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 நிமிஷம் தொடர்ந்து வாயில் வச்சுருந்தேன்னா, இப்போ நினைக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா இரும்பு நம்ம கடிச்சிருக்கோம், கடிக்கிறப்போ அந்த இரும்பு பல்லில் ஒட்டிக்கிறப்போ ஒரு வைப்ரேட் ஆகும், பல்லுலாம் கூசும். இப்படி இந்த தலை ஃபுல்லாக நரம்பெலாம் ஒரு கர்ன்னு உள்ள என்னென்னா, ஒரு 2-3 தடவை மயக்கம் போட்டுலாம் விழுகிற சுச்சுவேஷனுக்கு போயிருக்கேன். ஆனால் போக போக பழகிருச்சு. இப்போலாம் ஒரு 5 நிமிஷத்தை தாண்டி கண்டினியூவாக அப்ளை பண்ணிக்கிருந்தா தான் அந்த கேர் ஆகுது. இதை இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பேர் இதை கற்றுக்கணும்னு ஆர்வமாக வராங்க? கற்றுக்கணுன்றத விட இதை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும்னு நிறைய பேர், கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர்த்து குறையாமல் என்கிட்ட பேசியிருப்பாங்க. ஆயிரம் பேர்த்து குறையாமல் மெசேஜ் பண்ணியிருப்பாங்க, எங்களுக்கு அதை கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குது, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது. இப்போ என் மூலியமாக ஒர் 10 crore பேருக்கு இதுக்கு பேர் மோர்சிங், இப்படி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியப்படுத்தியிருக்கேன். ஒரு இப்போது ஒரு 100 மாணவர்களுக்கு குறையாமல் இதுவரை நான் கிளாஸ் எடுத்திருக்கேன், ஆன்லைன்லேயே எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நிறைய மாணவர்கள் ஃபாரின்லேருந்தும் நிறைய பேர், ஸ்பெயின், கனடா, ரஷ்யா இப்படின்னு நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. அதான் ஆர்வம் உள்ளவங்க யாராவது இருந்தீங்கன்னா சொல்லுங்கள், சொல்லிக் கொடுக்குறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். ஓகே, ஸோ தமிழ்நாட்டை தாண்டி வெளிநாட்டு மாணவர்களுக்கும் வந்து நீங்கள் கிளாஸஸ் எடுத்துட்ருக்கீங்க, இதை வச்சு வச்சு கிரேட். ஆக்சுவலி உங்களுடைய இந்த இசை வந்து வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் போய் சேருது. ஓகே, இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக நீங்கள் வாசிட்டுருக்கீங்க, இதை தாண்டி நீங்கள் நிறைய வச்சிருக்கீங்க? நிறைய வச்சிருக்கேன். இது வந்து ரஷ்யாலேருந்து வாங்கினேன். ஓகே, இது தப்பு சொல்கிறதா என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ஆனால் நம்ம செஞ்சதை இன்னொருத்தவங்க வெளிநாட்டுக்காரங்க இப்படி அப்டேட் பண்ணியிருக்காங்க, நம்ம அப்டேட் பண்ணாமல் வெளிநாட்டுக்காரங்க இந்த மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த சவுண்டு நீங்கள் கேட்டீங்க, இந்த சவுண்டு வந்து ரியோ 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 ரியோ
இந்த மாதிரி ஒரு வைப்ரேட்டை கொடுக்குது. அதில் அந்த வைப்ரேட் வந்து அங்கே தாண்டி இங்கே வரைக்கும் வருது. ஆக்சுவலி எனக்கு ஃபீல் ஆகுது அந்த வைப்ரேஷன். அதே மாதிரி இது அதோடு சேர்ந்து ஃப்ரீயாக இந்த குட்டி இன்ஸ்ட்ருமெண்ட் தந்தாங்க. இது வந்து ஒரு பேஸு. இந்த மாதிரி இது இது ஒரு பேஸில் கொடுக்குது. இப்போ ஜிவி பிரகாஷ் அண்ணன் கூட இதை வாட்ச் காமிச்சு அவர்கிட்ட ஒரு பாட்டுக்கு யூஸ் பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆல் தி பெஸ்ட். இது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டா ப்ரோ? இது பார்த்தீங்கன்னா இல்லை பார்க்கும்போது எனக்கு அந்த விசில் மாதிரி தான் இருக்கேன். இது வந்து நானே செஞ்ச இன்ஸ்ட்ருமெண்ட்டு, நானே செஞ்சிட்ருக்கேன் வீட்டில் உட்காந்து. ஓகே, இது ஃபஸ்ட்டு வாட்ச் காமிக்கிறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும். எனக்கு தனித்துவமா இருக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால இந்த மோர்சிங் எல்லாம் எடுத்தேன். அதே நேரத்தில் இது வந்து அந்தோனிதாசன் வாசிச்சுக்கிட்டு இருந்தாரு. என்னன்னு போய் பார்த்தா இந்த மாதிரி சொன்னார், இப்படிப்பா இப்படி தான் செய்யணும் அப்படின்னாரு. உடனே நான் எடுத்து ஒரு கட்டப்பை குச்சி, இது வந்து கட்டப்பை குச்சி, குச்சி எடுத்து ஒரு 3 இன்ச்சில் வெட்டிட்டு மேலே ஒரு ஓட்டையை போட்டுட்டு ஒரு பேப்பரை வச்சு ஒரு நூலை கட்டிட்டு பெயிண்ட் அடிச்சு கீழே ஒரு நூலை கட்டிட்டு அதுக்கு ஒரு வடிவம் கொடுத்துட்டேன். இதை முக்கியமாக எடுத்தது காரணம் வந்து வாய் பேச முடியாதவங்க கூட இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மூலிமா பாட்டு பாடலாம். அதுக்காக தான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை எடுத்து நிறையா இதுவரை ஒரு 300 மாற்றுத்திறனாளிகளுக்கு மேலே கொடுத்துட்டு வரேன், கொடுத்துட்ருக்கேன். வெறும் ரொம்ப சிம்பிள். என்னங்க இது புதுசு தான், நான் செஞ்சு தான் கொண்டு வந்தேன். இப்போ நீங்கள் இதை ப்ளே பண்ணி தான் ஆகணும். தாங்க ப்ரோ, ரிஸ்க் பண்ணுங்க பண்ணுங்க. என்ன நீங்கள் தாங்க இப்படி மோர்சிங் தான் கஷ்டம்னு சொல்லி உங்கள்கிட்ட கொடுக்கல, இது ரொம்ப ஈஸி, ஒன்றும் இல்லை, நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே இருக்கவங்க எந்திரிச்சு போகாத வரைக்கும் இந்த ஹோல் இருக்குல்ல, ஓகே, அதில் நம்ம உதட வச்சு மூடிக்கிட்டு ஹம் பண்ண போகிறீங்க. இப்போது சிங்கப்பெண்ணு சரிங்களா? வெயிட் வெயிட் வெயிட், ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, பாட போகிறதில்ல. நீங்கள் டன் 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 அதை அந்த ஹோலில் சொல்ல போகிறீங்க. இல்லை உங்களை பார்க்கும்போதே எனக்கு கொஞ்சம் இருக்கு. சரி ஓகே, இந்த மாதிரி தான், இந்த மாதிரி தான் ப்ளே பண்ணணும். ரொம்ப ஈஸி. இதை வந்து நீங்கள் வார்த்தை எப்படி அதை பண்ணுவீங்க? வெறும் சவுண்ட் மட்டுமா இல்லை? அதான் சவுண்டு தான். இப்போ சிங்கப்பெண்ணு ஓகே, இந்த டட்ட டட்டா மட்டும்தான் நீங்கள் இதில் பண்ண போகிறேன். ஓகே, அவ்வளோதான். நான் கொஞ்சம் நல்லா பாட தெரிஞ்சவங்க சூப்பராக பண்ணலாம். வாய் பேச முடியாதவங்க வந்து வெறும் அவங்களால இப்போ நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் அப்படின்னு தான் சொல்ல முடியும், நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியும். அந்த அதை அப்படியே இந்த இந்த ஹோலில் வெளிப்படுத்தினா, ஸோ நம்ம ஒரு பாட்டையும் அவங்க என்ன பண்ணலான்னா இப்போ ஜிங்கினமணி ஜிங்கினமணி இப்படி தான் சொல்ல முடியும் அந்த வாய் பேச முடியாதவங்கள அவங்க. மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்குமே வந்து நீங்க கிளாசஸ் எடுக்கறீங்களா? கிளாசஸ் எடுக்கல, இது வந்து கிளாஸ் எடுக்கணும் அவசியமே இல்லை. ஓகே, அவங்களே இது பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு சொன்னல இவ்வளவுதான், இதுக்கு மேல ஒண்ணுமே இல்ல. இதுல கத்துக்கிறது நம்ம ஹம் பண்ண போறோம், அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. ஹம் பண்ண போகிறான் இது. இப்போ ஒரு ஃப்ளூட்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த ஓட்டையில் இப்படி கை வைக்கணும் இங்கே வைக்கணும்னு சொல்லுவாங்க, ஒரே ஒரு ஓட்டை தான் இருக்குது. அப்படிங்கிறப்போ உதடு வைக்க போகிறீங்க, ஹம் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு என்னென்ன பாட்டு தோணுதோ அந்தந்த பாட்டை இப்போ வேறு ஏதாவது ஒரு பாட்டு சொல்லுங்களேன் டக்குன்னு, எனக்கு தெரிஞ்சால் தான் நான் வாசிப்பேன். பரவாயில்ல, உங்களுக்கு தெரிஞ்ச டக்குனு ஏதாவது சொல்லுங்களேன். ஆனால் டக்குன்னு கேட்டால் கூட வராது யாருமே பாட்டு. மட்டும்தான் சொல்லு.
தான் சொல்றேன். இது அப்படியே நம்ம ஃபுல் எஃபெக்டோட இந்த ஹோலுக்குள்ள விடணும். ஓகே. நான் பாடி பார்த்தது இல்லையா, அதனால எனக்கு சரியா வாசிக்க வரல.